வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆளுநர் உச்சநீதிமன்றம் அந்த ஆளுநர் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம் பின்வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆளுநர் அடுத்த ஒரு கண்டனத்தை ஆளுநர் தரப்பு வந்து ஏற்காது உச்சநீதிமன்றம் அடுத்து ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் திடீர் திருப்பமாக ஆளுநர் வந்து இன்றைக்கி பத்து மசோதாக்களை திருப்பி அனுப்பியிருக்கார் ஏற்கனவே பல மசோதாக்கள் கிடப்பில் போட்டிருக்கு அப்படின்னு தமிழக அரசு சொல்லும்போது இந்த பத்து மசோதாக்களை திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன திடீர்னு இப்போ அமைச்சரவை கூடி மறுபடியும் அனுப்ப போகிறாங்களா தமிழக அரசு அமைச்சரவை கூடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த பத்து மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பினது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தராவோட ஐடியா பிரகாரம் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்திருக்கும் வேக வேகமாக பத்து மசோதாக்களை திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன பஞ்சாப் உடைய கவர்னரை பன்வாரிலால் புரோஹித்தை ஏன் நீங்கள் கிடப்பில் வச்சுருக்கீங்கன்னு உச்சநீதிமன்றம் புட்டு வச்சது அப்போவே நம்ம சொன்னோம் ஆளுநருக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு இவ்வளோ அவசரமாக ஆளுநர் முடிவு எடுத்தால் பின்னணியில் நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஆளுநர் அவர்களுக்கு கோப்புகளை நாங்கள் அனுப்பி வச்சுட்டோம் ஆளுநர் காலதாமதம் செய்கிறார் அப்படின்னு தமிழக அரசு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இந்த வழக்கில் சில விளக்கங்களை கேட்டு உச்சநீதிமன்றம் தள்ளி வச்சுருக்காங்க இந்த வழக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை இழக்கூடும் ஏனையை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு உடனே அவசர அவசரமாக இன்றைக்கி உடனே பத்து மசோதா அனுப்பியிருக்கார் அதில் மிக மிக முக்கியமானது நீட்டு இந்த நீட்டு வழக்குக்கு ராஜன் கமிட்டியை போட்டு அதனுடைய அறிக்கையை ஆளுநருக்கு கொடுத்துருக்காங்க ஆளுநர் இதில் சந்தேகம் கேட்கலாம் இல்லை திருப்பி அனுப்பலாம் குடியரசுத் தலைவர்கள் அனுப்பலாம் எதுவுமே பண்ணாமல் கிடப்பில் போட்டிருக்காரு ஒன்று இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா துணைவேந்தர்கள் நியமனம் சம்பந்தமானது இதற்கும் விளக்கம் கேட்காமல் அப்படியே வச்சுருக்கார் ஏன் விளக்கம் கேட்காமல் வச்சுருக்காருனா மறுபடியும் திருப்பி அனுப்பி அமைச்சரவை கூடி மறுபடியும் இது வந்து இல்லைங்க மறுபடியும் அவர்கிட்ட வந்ததுன்னா அவர் ஒப்புதல் கொடுக்கணும் அதற்காகவே ஒத்து அவர் வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்ங்கிற மாதிரி வச்சுருக்கார் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பத்து மசோதாக்களை இப்போ திருப்பி அனுப்பிட்டார் நிறைய சந்தேகங்களை கேட்டிருக்கார் இந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து அரசாங்கம் மீண்டும் அனுப்பக்கூடும் உடனடியாக கூட அனுப்பலாம் அனுப்பிச்சுனா அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாலும் இந்த விதமான சங்கடங்கள் இருக்கும்போது இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்து விட்டு இப்போ ஆளுநர் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆளுநர் அவரை தற்காத்துக்கள் அமைச்சு பண்ணுறாரு இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லுவார் ஆமாங்க வந்ததுங்க நான் ஏற்கனவே வந்து பார்த்தேன் பார்த்து இப்போ விளக்கம் கேட்டிருக்கேன் அழகாக எஸ்கேப் பவர்ந்துங்கிறாங்களா இதான் இது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டில் பாம்பாங்களா தான் இது நம்ம என்ன கேட்குறோன்னா இவ்வளவு நாள் நீங்கள் வச்சுருந்தீங்க இதை ஒரு நாலு நாள் தானே உச்சநீதிமன்றத்தில் அதுக்குள்ளே ஏன் வந்து நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க இப்போ வலதுசாரி இயக்கங்கள் இல்லை பிஜேபிக்காரங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லை ஆளுநர் தரப்பே கேட்குறோம் இவ்வளவு அவசர அவசரமாக இந்த விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணுறவங்க இவ்வளவு நாட்களாக ஏன் அதை கிடப்பில் போட்டிருக்கீங்க ஒரு அம்மா வந்து அவங்க பசங்கள் ரெண்டு பேர் வந்து ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட அந்த மனு வரும்போது அது ரொம்ப நாள் கிடப்பில் போட்டு அதற்கப்புறம் உயர் நீதிமன்றம் ரெண்டு பேரையும் பரோலில் விடுறாங்க விட்டாங்களா இல்லையா இதே மாதிரி தான் பேரறிவாளன் கேஸில் முடியும்னா முடியுங்கணும் இல்லைன்னா தப்பு இருக்குதுன்னு திருப்பி அனுப்பணும் அது அப்படியே கிடப்பில் போட்டிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்படி இயங்குறது அப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு அதாவது தப்பித்தார் தமிழக ஆளுநர்னே சொல்லலாம் ஏன்னா தமிழக ஆளுநர் தான் மாட்ட வேண்டியது பஞ்சாப் ஆளுநர் மாட்டிக்கிட்டார் ஏங்க நீங்கள் கிடப்பில் போட்டிங்கன்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் கூடாமல் சட்டசபை கூடினாலும் அது செல்லும்ட்டாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க ஆளுநருக்கான அதிகாரத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்க இன்றைக்கி பத்து மசோதாக்களை திருப்பி அனுப்புகிறீங்களே இந்த மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமனம் இந்த மசோதாவை திருப்பி அனுப்ப போகிறாங்க இப்போ தமிழக அரசு என்ன பண்ணும் சொல்ல முடியாது உடனே அமைச்சரவை கூட்டி உடனே அனுப்புவாங்க ஆனால் ஆளுநர் ரொம்ப ஸ்மார்ட் ஆளுநர் என்ன நினைப்பார் இருபதாம் தேதி கேஸ் வரப்போகுது இன்னும் ரெண்டு மூணு நாளில் கேஸ் வரப்போகுது ஆமாங்க என்கிட்ட மறுபடி வந்திருக்குங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு அதற்கப்பறம் என்ன பண்ண போகிறாரு நமக்கு தெரில மறுபடியும் கொடுத்தால் இவர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் ஆனால் இவர் என்ன செய்ய போகிறாரு தெரில ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சரை விட்டு நீக்கினது இவர் தான் இவருக்கு அந்த அதிகாரமே இல்லை நீக்கிட்டு நாலு மணி நேரத்தில் மறுபடியும் அதை திருப்பி வாங்கினவர் அதுக்கு இன்னும் பதிலே இல்லை இப்படி பல விஷயங்களில் ஆளுநர் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக வேகமாக பின்வாங்கியிருக்கிறார் தன்னை தற்காத்துக்கிறார் என்ன நினச்சாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரப்போது ஆளுநருக்கு கூட்டு வர போது என்னும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம் ஆளுநர் விவரமானவர் நீங்கள் வேணால் பாருங்கள் அவர் வந்து இந்த மாதிரி அவரை அவரை வந்து கண்டித்தாங்க அதுக்கெல்லாம் வந்து அசரக்கூடிய ஆளுநர் தமிழக ஆளுநரும் இல்லை பிஜேபி போட்ட ஆளுங்க அதெல்லாம் நான் அசால்ட்டு போங்க திட்டுறாங்களா திட்டா திட்டிட்டு போங்க எங்களுக்கு என்ன ஏற்கனவே இடி அசோ மிஸ்ரா அவர்களை மூணாவது தடவையாக நீங்கள் நீட்டிப்பு பண்ணும்போது உச்சநீதிமன்றம் கண்டிக்கும்போது கூட இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு பெருசாக ஃபீலே பண்ணலையே திட்டனா திட்டிகிட்டு போங்க எங்களுக்கு காரியம்தான் முக்கியம் அப்போ நீங்கள் வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசு வந்து பெரிய கண்டனம் கொடுப்பாங்க இந்தியா ஃபுல்லாக நினைச்சாங்க தமிழக ஆளுநருக்கு ஒரு பெரிய கண்டனம் கொடுப்பாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் டக்குனு ஆமாங்க சமாதானம் வெள்ளைக்கொடி காட்டிட்டார் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணணும் இல்லைங்க நான் முடிச்சுட்டாங்கன்றுவார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து இப்போ தமிழக அரசு கூடி மோடி ஆளுநருக்கு அனுப்ப போகிறாங்க அதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியல தெரில நல்லா வர்த்தனமாக தெரியுது ஆளுநர் தமிழக அரசை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக சில வேலைகளை பண்ணுறாரு அதற்கு உச்சநீதிமன்றம் இவங்க முன்னாடியே போயிருக்கணும் இப்போ போன தப்ப இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஆளுநர் போனதுனால மற்ற ஆளுநருக்கு பிரச்சனை இப்போ ஆரிஃப் முகமது நான் பார்க்குற நேரம் என்ன பார்த்துக்குவீங்க இப்போ ஆரிஃப் முகமது கான்னு நான் பார்த்து கொள்கிறோம் என்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்க நீங்கள் பார்த்தது தான் தெரிஞ்சு போச்சே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கோர்ட்டில் வந்து ஆமாங்க நான் வச்சுருக்கேன் இந்தந்த காரத்துக்காக வச்சுருக்கேன்னு சொல்ல முடியலையே உங்களால் அப்போ என்ன தப்பு தப்பு இது நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் சரியான ஒரு நபராக இருந்தால் நீங்கள் சரியான ரூட்டில் போறீங்கன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் ஆமாங்க என்கிட்ட வந்தது இவ்வளோ நாள் நான் வச்சுருக்கேன் இந்த காரத்துக்காக வச்சிருக்கேன் ஏன் சொல்ல முடியல நீட் தேர்வு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ரம்மி அந்த ரம்மிக்கு முதல் அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தீங்க அப்புறம் ஒப்புதலே கொடுக்கல இது வந்து உச்சநீதிமன்றத்தில் போனால் சொல்லணும் சொல்லணும்ல எதுவுமே துணைவேந்தர்கள் நியமனம் இவ்வளோ பேருக்கு ஏன் நீங்கள் நியமிக்கலையே அதாவது இல்லை அதுவும் சொல்ல மாட்டேறிங்க பாபு விஷயம் அது மறுபடி திருப்பி அனுப்பினா மறுபடி திருப்பி அனுப்ப போகிறாங்க இப்படி பல விஷயங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி அரசு ஆளுநரை வைத்து சில விஷயம் பண்ணுறாங்க அனைத்தும் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்ருக்கிறத பார்க்க முடியுது இன்றைக்கி ஆளுநர் அவர்களுக்கு இப்போ அவங்க சொல்கிறத பாகச்சு பார்க்கும்போது இது பெரிய ஒரு பிரச்சனையாக போகும் அப்படிங்கிற நிலமை தான் இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்